மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, தோழர்களே, இந்த அருமையான விழாவுக்கு வந்திருக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கும் திரையுலகத்தை சார்ந்தவர்களே, என்னை பாசத்தோடு அப்பா என்று அழைக்கின்ற என் பிள்ளைகளே, அது முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கொஞ்சம் பேசாமல் இருந்தால் தான், என் செட்டிலையும் அப்படி தான் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், இங்கேயும் அப்படி தான் இருப்பேன், பேசுகிறதா இருந்தால் நான் போயிடுறேன். இப்படி வசதி டிசிப்ளின் வேணும் எங்கேயுமே. அதாவது ரவிராஜா அவங்கள பற்றி நான் பெருசாக நிறைய சொல்லணும், அது இந்த மேடையில் எங்களுடைய மேடையில் தான் அவரை பற்றி சொல்லணும். நான் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு வந்தேன், சார்ட்டே இருந்தேன், சார் வந்து என்ன டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துக்கிறல அப்படின்னு சொன்னார். டைரக்டர் ஆகிருந்தால் என்ன பெருமையும் பேரும் கிடச்சிருக்குமோ அதை விட 1000 மடங்கு பெருமையை அவருக்கு நான் கொடுத்துருக்குறேன். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஒரு பெரிய இயக்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் போனாலும் அவரை தெரியுது, அவரை போட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. அவர் பின்னாடி எத்தனை கார் போகுதுப்பா, நான் போனால் கூட அத்தனை கார் போகிறதில்லை. அதனால் சிலருக்கு மறைமுகமாக கடவுள் வந்து நல்ல விஷயத்தை செய்கிறாரு, அந்த நல்ல விஷயத்தை என் மூலமாக நான் அவருக்கு செஞ்சுருக்கேன் தான். புகழ்தானே மனுஷனுக்கு, அந்த புகழ்தான் பணம்லாம் அப்புறம். இப்போ இதை எதுக்கு எடுத்துருக்கிறாரு, சினிமாவை காப்பாற்றுங்க, சினிமாவை சார்ந்தவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், சினிமா எடுத்து நொந்து போய் கொண்டிருப்பவர்கள் ரொம்ப பேர் இங்கே இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி இது. ஆனால் அவங்களெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சினிமாவை சார்ந்தவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, திரையுலகத்தில் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, அவர்கள்தான் அது கவலைப்படணும் இதை பற்றி. ஆனால் ரவிராஜா சினிமாவினால் எந்த விதமாக சம்பாதிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கவலைப்பட்டிருக்கிறார் சினிமாவை காப்பாற்றுங்கன்னு. அது எதை காட்டுதுன்னா, சினிமா மேலே அவர் வச்சுருக்கிற அந்த காதலை, அந்த தாகத்தை அதை காட்டுது. அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்திருக்கிறீர்கள். ரவிராஜா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இதில் எல்லாரும் பேசுனாங்க, சினிமாவை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு பேசுனாங்க. நானும் தான் பேசியிருக்கிறேன், முடியல. அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 100% 75% நல்லவங்களாக இருந்தாங்க, 25% திருட்டு பசங்களாக இருந்தாங்க. அது வாழ்க்கையிலையும் சரி, அரசியல்லையும் சரி. இப்போ என்ன போச்சுன்னா, 90% திருட்டு பசங்க, 10% தான் இன்னும் நம்மளை வழி நடத்துகிறவங்க இருக்காங்கள்ல. எங்கள் அமைப்பே எடுத்துக்கங்க, தயாரிப்பாளர் சங்கம், அது கவலைப்படணும். கவலைப்படுதா? இல்லை. ஒரு அரசாங்கம் தமிழ் திரையுலகத்திலிருந்து தான் பல
பேர் இங்கே வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, இந்த கட்சின்னு சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல விரும்பலை. நான் அவங்க இந்த முயற்சி எடுக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, சினிமா வளர வளர யாராவது சினிமாவிலேருந்து வந்து அந்த சீட்டில் உட்காந்துருவானோன்னு அவங்களுக்கு பயம். இதனால் அவங்களுக்கு வந்து சினிமாவை எப்படி அழிக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள்லாம். நான் பேரை சொல்லி எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சினிமாவை எப்படி அழிக்கிறது, சினிமாக்காரனை எப்படி ஒழிக்கிறது. நான் நினைக்கிறேன் இவங்க தான் ஏஜென்ட்டுன்னு நினைக்கிறேன். எந்த திருட்டு என்ன என்னது என்ன ராகஸ், தமிழ் ராக்கர்ஸ்க்கு இவங்க தான் ஏஜென்ட்டாக இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் கூட வருது. ஏன்னா அவங்க நினச்சா முடியும், நினைக்கிறதில்ல. ஏன்னா சினிமா சம்மந்தப்பட்டவங்க எத்தனை பேர், பெப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,000-7,000 தொழிலாளர்கள், இயக்குனர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,000 தொழிலாளிகள், இப்படி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 10,000-12,000 பேர் சினிமாவில் இருக்கிறவங்க. இந்த 10,000-12,000 ஓட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது கள்ள ஓட்டு போட்டே அவங்க அந்த 10,000-15,000 பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க சினிமாவை பற்றி ஏன் கவலைப்படுறதில்ல, மக்களை பற்றி கவலைப்படுறாங்க. மக்களை பற்றியும் கவலைப்படுறாங்களா, இல்லை, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஸோ அவங்க நினைக்கணும், ரவிராஜா நினைச்சாலும் நடக்காது, தயாரிப்பாளர்கள் நாங்கள் நினைச்சாலும் நடக்காது, இயக்குனர்கள் நினைச்சாலும் நடக்காது, நம்மை ஆளுவோர்கள் நடக்கணும். சினிமாவை காப்பாற்றணுன்ற அந்த உணர்வு, உண்மையான அந்த உணர்வு, ஒரு எம்ஜிஆருக்கு இருந்த உணர்வு, அதற்கு பிறகு யாருக்குமே கிடையாது. அவர் சினிமாவில் இருந்தால் கூட அவருக்கு அந்த அந்த கட்சியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுத்தேன் நான், என்னை கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். அந்த பெருந்தன்மை இன்றைக்கி யாருக்குமே இல்லை, இந்த அரசியல்வாதிக்கு கிடையாது. பயம்தான் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து மக்களை திரட்டி போராடினதுக்கு, ரவிராஜா மாதிரி ஆள்கள் மக்களை திரட்டி போராடுங்க. அரசாங்கத்துக்கு அப்பாவது வந்து சூடு சொரணை வருதான்னு பார்ப்போம். நம்மளாம் இல்லை, நம்மளாம் நினச்சி நினச்சி முடியலப்பா. அவன் சேலஞ்சில் பண்ணுறான், அவன் முந்தின நாளே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறானே, என்ன பண்ண முடியுது? நம்ம இப்படி கஷ்டப்பட்டு நீ 10,00,000 படம் எடுத்து இதுதான் பிரயோஜனம், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஏன்னா மக்கள் பாவம், அவங்க 120 ரூபா 160 ரூபா இது 200 ரூபா கொடுத்து படம் எடுக்கிறத வீட்டில் உட்காந்து பார்த்துட்றாங்க அவங்க. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கு முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் போய் ஒருத்தன் திருடுனா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு திருட்டு நடக்குதே, அந்த உணர்வு மக்களுக்கும் இல்லை. அதனால் இதை ஆளுவோர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி, இதுக்கு என்ன முயற்சி பண்ணணும். எந்த எந்த அமைப்பும் வந்து எல்லாமே சுயநலமாகிடுச்சு. எங்கள் சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் உள்ள வந்து, ஏன்னா அவங்க உள்ளே வந்து இப்போ பாருங்கள், எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் எங்கிட்ட இல்லை, அரசாங்கத்து கையில் போயிடுச்சு. இங்கே ஒரு அரசாங்க அதிகாரி உட்கார்ந்துருக்காருன்னு சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான எனக்கு தெரியலாம், அந்த பக்கமே போகிறதில்ல. ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு, ஒரு அரசு அதிகாரி தான் கையெழுத்து போட்டு வருது. அது அப்படி இருக்குது நிலைமைகள். அப்படி கொஞ்ச நாள் போனால் எல்லா அமைப்பையும் அரசாங்கம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம அடிமைகளாக இருக்க வேண்டியதான். அதாவது இந்த படத்தில் ஒன்று சொன்னாங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் ஷூட்டிங்கிலேருந்து, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு 1 ஹவர்லவா நான் வந்துட்டு நான் வரவே மாட்டேன். நான் விஜய் ரவிராஜாவுக்காக, என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் அதில் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்தேன். இல்லைன்னா சினிமா ஷூட்டிங்னு அதை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். அது என்னுடைய நல்ல குணமோ கெட்ட குணமோ, அதுதான் இன்று வரை இந்த 76 வயசுலேயும் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கேன்னா, சினிமா என்ற அந்த உள்ள அந்த உயிர்
அது இருக்கிறதுனால தான் நான் வந்து நான் நடமாடிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் எனக்கு மூச்சாக இருக்குது, அதுதான் எனக்கு ஜீவனாக இருக்குது. அதனால் அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். இருந்தாலும் ரவிராஜாவுக்காக அங்கேருந்து வேளச்சேரியில் வர்றதுக்கு முக்கால் மணி நேரம், போகிறதுக்கு முக்கால் மணி நேரம், இங்கே ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்குங்க. ரெண்டு மணி நேரம் போகுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு செலவு வந்து நான் சொல்ல விரும்பலை. பட் ரவிராஜாவுக்காக இந்த படத்தில் இவ்வளவு எல்லாம் கதைகளை சொல்லி 2026 நல்லது நடக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி நல்லது நடக்கணும்னு நீங்கள் கனவு கண்டிருக்கிறீங்க. அது நல்லது நடக்கணும்னா இளைஞர்களாகிய உங்களில் ஒருவன், உங்களில் ஒருத்தன் வரணும். அது யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. ஊழல்லாத ஒரு அரசு வரணும், தன்னலம் இல்லாத ஒரு அரசு வரணும், அராஜகம் இல்லாத ஒரு அரசு வரணும், நம்மளை கொல்லாத அரசு வேணும். நம்மளை விலைக்கு வாங்குறாங்கல்ல, நம்ம விலை போகிறோம்ல, விலை கொடுக்குறாங்க. போட்டி போட்டு நீ 10,000 நான் 15,000 கொடுக்குறேன்றான். ஸோ நம்மளும் கொஞ்சம் குழம்பி தான் போயிடுறோம். ஸோ இந்த காமராஜர் இருந்தார், அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காமராஜரே தோற்கடித்த மக்கள். நாம் எங்கே உருப்பிட போகிறோம் சொல்லுங்கள். அவர் பீரியலில் ஒருத்தர் சினிமா தியேட்ரு திறக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமா தியேட்டர் திறக்கணையா, லைசன்ஸ் வேணுயா, கொஞ்சம் இது தரையா, சம்திங் தரையா அப்படின்னு சொன்னாராம். உடனே காமராஜர் போய், நீ எந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 10 ஸ்கூல் கட்டிட்டு வா, உனக்கு லைசன்ஸ் தரேன். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை மந்திரிங்க இப்படி சொல்கிறதுக்கு இருக்காங்க, எத்தனை முதலமைச்சருங்க சொல்கிறதுக்கு இருக்காங்க, சொல்லுங்கள். இந்த அப்படிப்பட்ட காமராஜரையே நம்ம தோற்கடித்தோம், இதை விட கேவலம் என்ன இருக்குது? ஸோ நல்லவர்கள் இங்கே கிடையாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். காசு கொடுக்குறியா, வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போகிறோம், வந்துரு. 5 நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். பேச முடியாது, எழுத முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக நாங்கள் சினிமாக்காரங்க, நாங்கள் நினைக்கிறது சினிமா எடுக்க முடியாது, நாங்கள் நினைக்கிறது நடிக்க முடியாது. ஒரு டைரக்டருக்கு சுதந்திரம் இல்லை. ஏன் டைரக்டர் சினிமா? உங்களுக்கே சுதந்திரம் இல்லை, மக்களுக்கே. ஒரு அடிமைகளாக இந்த 5 காசை வாங்கிட்டு இந்த 5 அடிமைகளாக இருக்க போகிறோமே, எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம்? நான் வந்து கடந்த 3 எந்த மீட்டிங்லையும் கலந்துக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த அரசியல் சூடு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம எதையாவது பேசி அதுக்கு எதையாவது கற்பனை பண்ணி இவருக்கு எதிராக பேசுகிறேன், அவருக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு வாண்டனாவே இந்த 3-4 எதுவுமே நாங்கள் வெளியே வந்தது கிடையாது. நான் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. தலையெழுத்து என்னன்னு தெரிய போகுது. அப்பவும் நான் நினைக்கிறேன் தப்பு தான் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா படத்துக்கு அடிமையாகாத எவனுமே கிடையாதுல்ல, அதனால் பணம் அந்தளவுக்கு விளையாடி இருக்குல்ல. ஸோ நிச்சயமாக என் கணக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ உழைச்சிக்கிறோன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து நிச்சயமாக தப்பு பண்ணியிருப்போம், நிச்சயமாக வந்து எல்லோரும் காவி எட்டி கட்டிக்கிட்டு அலைய போகிறோம். நன்றி, வணக்கம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.